ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இன்றைக்கி ஒரு வீக் டே விலாக் தான். எப்போ போல் 3:45 எழுந்து வந்து 4:20 டைம் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாம்பார், முருங்கா, நூக்கல், கேரட் இதெல்லாம் போட்டு சாம்பாருக்காக இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பருப்பை ஊற போட்டு அது கூடவே தக்காளி போட்டிருக்கேன். நம்ம இடிக்கிற கல், அதாவது மோட்டர் பெஸ்டல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட சீசனிங் எப்படி பண்ணுறதுன்றது லாஸ்ட் வ்ளாகில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ பூண்டு தட்டுறதுக்கு, இஞ்சி தட்டுறதுக்கு பேசிக் சின்ன சின்ன பவுடர் மசாலாஸ் எல்லாம் வந்து தூள் பண்ணி போடுறதுக்கு வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்ருக்கு. அதில் தான் இன்றைக்கி சாம்பாருக்கு பூண்டு தட்டி போடுறதுக்காக நான் தட்டி எடுத்து போட போகிறேன். காலையில் கஞ்சி மாவு காசுற வேலை இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் கண்டிப்பாக சேவ் ஆகுது. ஆனால் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக ஏதோ வந்து காலி காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு 7 மணிக்கே நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிருது. இந்த வ்ளாக் எல்லாம் கஞ்சி மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வ்ளாக் தான். ஸோ இப்போ வந்து கஞ்சி மாவு அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அந்த வ்ளாக் வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அநேகமாக இந்த வாரத்தில். ஸோ பூண்டை தட்டி கொஞ்சம் தோல் எடுத்துகிட்டு நம்ம சாம்பாருக்கு ரெடி பண்ணியாச்சு. அண்ட் லாஸ்ட் வ்ளாகில் சொல்லியிருந்தேன், நான் வந்து முளைக்கட்டுறது வந்து இப்படி தான். பச்சைப்பயிர் வந்து கழுவி ஊற போட்டு நைட்டு தண்ணி வடித்து எடுத்து வச்சேன். இந்த அளவுக்கு வந்து ப்ரௌட்ஸ் ரெடியாகி வந்திருக்கு. நான் வந்து காலையிலே இப்போ எடுக்கிறேன்றதுனால இந்த அளவுக்கு, நீங்கள் 7-8 மணிக்கு எடுத்தீங்கன்னா இன்னுமே வந்து நீள நீளமாக வந்திருக்கும். துணியெல்லாம் வச்சு முளைக்கட்டணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு கத்திரிக்காய் வறுவலில் உங்கள்கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கத்திரிக்காய் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தார். ஏன் தான் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தாரன்ற அளவுக்கு, இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தால் சாப்பிட்ருக்கலாமேன்ற அளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த வறுவல் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இதுக்கு வந்து தனியா 2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக வந்து உளுந்து. அந்த உளுந்து வந்து நான் தாளிக்கிற கடுகுலேயே வந்துடுச்சு. நீங்கள் தேவைப்பட்டால் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது எல்லாத்தையும் வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு இந்த தாளிக்கிற கரண்டியில் வந்து வறுத்து எடுத்துக்கணும். இது ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் நம்மளோட இடிக்கல்ல மோட்டர் பெஸ்டல்லையே வந்து நான் இடிச்சிட்டு எடுத்துக்க போகிறேன். ரொம்பவே நல்லா இருக்குது அப்போவே இடித்து இந்த மசாலா சேர்க்கும் போது. நீங்கள் இது வரைக்குமே கத்திரிக்காய் சாப்பிடாதவங்களாக இருந்தால் இது செஞ்சு சாப்பிடுங்க, கண்டிப்பாக கத்திரிக்காய் ஃபேவரட் ஆகிடும். எனக்கும் அப்படி தான் இருந்தது. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, கொஞ்சமாக எதுக்கு வாங்கி வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய வாங்கிட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கத்திரிக்காய்ன்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வந்தது. இதை ஆறி வந்தோடனே நம்ம வந்து இடிக்கல்லில் போட்டு நல்லா வந்து தூளாக்கிக்கலாம். எந்த அளவுக்கு தூளாகுதோ பரவாயில்ல, அந்த அளவுக்கு போதும். எண்ணெய் வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தூளானால் போதும். ஒரு பிளேட்டில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன். இதே இடிக்கல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பல் பூண்டை வந்து தோலோட நல்லா தட்டி எடுத்துக்க போகிறேன். ஸோ எவ்வளோதான் இதுக்கு மசாலா, வெங்காயம், தக்காளியெல்லாம் எதுவும் தேவைப்படாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான வறுவல், அதாவது கத்திரிக்காய் வறுவல் தயிர் சாதத்தோட, வெறும் சாம்பாரோட, வெங்காய சாம்பாரோட நீங்கள் இந்த கத்திரிக்காய் வறுவல் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. ஸோ எண்ணெயில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காய்க்கு இந்த பூண்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச நீள நீளமாக கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயை எடுத்து இந்த எண்ணெயிலே போட்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வரணும். கத்திரிக்காய் எப்போவுமே எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்க்கணும். ஸோ நல்லா வந்து வதங்கி வரட்டும். நல்லா வந்து அந்த எண்ணெயில் கொஞ்சம் அந்த கலர் மாறி நீட்டாக வந்து இந்த கத்திரிக்காய் வதங்கணும். ஸோ இதே டைமில் நம்ம வந்து இடிக்கல்ல வந்து ஒரு அலசி எடுத்து வச்சுட்டு போகிறோம். சோப்பு, லிக்விட் இது எல்லாமே எதுவுமே தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாகவே சும்மா தண்ணியில் அலசி எடுத்தாவே நல்லா தான் இருக்குது. ஸோ கத்திரிக்காய் வதங்கி வந்தோடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு இது மட்டுமே சேர்த்து நல்லா வந்து இன்னுமே வதக்கிடலாம். இது வந்து நல்லா அந்த மசாலாவில் அந்த எண்ணெயில் தண்ணி சேர்க்காமல் நீங்கள் வந்து தட்டை மூடி மூடி வச்சு வதக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து அடி பிடிக்குதுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தெளித்து தெளித்து விடுங்க. ஸோ இது வதங்கி வர டைமில் நம்ம இங்கே வந்து பச்சைப்பயிர் எடுத்து அந்த மசாலா, அதாவது பச்சைப்பயிர் குருமா எப்பவும் செய்யவும் இல்லைங்களா, அதுக்குண்டான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிக்சி ஜாரில் போட்டு குக்கரில் வச்சு இன்றைக்கி வந்து ஒரு உஸ்ஸன் சவுண்ட் வரத்துக்குள்ளே நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம மிக்சி ஜாரில் கரம் மசாலா எப்போவுமே அரைச்சி வச்சுருப்பேன், அதாவது தறி தறியாக அந்த கரம் மசாலா போட்டு இன்றைக்கி வந்து தேங்காய், தக்காளி எல்லாம் போட்டு நம்மளோட பச்சைப்பயிர் கிரேவிக்கு ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஹோல் ஸ்பைசஸ் வந்து போடுறதில்ல, நான் கரம் மசாலாவே ஸ்ட்ரெயிட்டாக மிக்சியில் போட்டுறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக அது வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வந்தோடனே ஃபைனலாக நம்ம இடித்து தூள் பண்ணி வச்சுருக்க நம்மளோட மசாலா பவுடரை போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வர வரைக்கும் நம்ம இந்த கடாயிலேயே இல்லை பவுலில் போட்டு நல்லா வந்து வதக்கி விடணும் இன்னொரு 5 மினிட்ஸ். ஃபைனலாக நான் இது கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் புளி பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம், புளி கரைச்சல் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் ஸ்பூனில் எடுத்து ஊற்றிருக்கணும், அப்படியே ஊற்ற போய் கொஞ்சம் கீழே வேறு செஞ்சிடுச்சு பரவாயில்ல. கொஞ்சமாக ஊற்றி டேஸ்ட் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புளியில் லெமன் போட்டால் தான் வந்து கத்திரிக்காய் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கத்திரிக்காய் ஃப்ரை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பச்சைப்பயிர் கிரேவிக்கும் ரெடி பண்ணி குக்கரில் வச்சுட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பருப்பு, காய் எல்லாம் வெந்து வந்துடுச்சு. தாளித்து சாம்பார் ரெடி பண்ணியாச்சு. தொட்டுக்க கத்திரிக்காய் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பச்சைப்பயிர் குருமா அது கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. உஸ்ஸன் சவுண்ட் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். 5:30 ஆச்சு.
வெசல்ஸ் வாஷ் பண்ண சொல்லி நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து வீடெல்லாம் கொஞ்சம் பெருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வர போகிறேன். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அமாவாசை, அமாவாசைன்றதுனால ஃப்ரைடே பூஜை இன்றைக்கி தலை குளித்து நான் பண்ண போகிறதில்ல. எப்பவும் செய்கிற நம்ம நார்மல் பூஜை தான். பூ வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க, எப்பவுமே வாங்கிட்டு வர வெள்ளிக்கிழமை பூஜை பூ வந்துருக்கு. நான் குளிச்சுட்டு வந்து பூ போட்டு இன்றைக்கி நார்மல் பூஜை பண்ணிட போகிறேன். ஸோ லாஸ்ட் வ்ளாக்லேயே சொல்லியிருந்தேன், தேர்ஸ்டே ஆன்றதுனால இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால தேர்ஸ்டேவே கிச்சன் க்ளீனிங் பண்ணி வீடு வாசல் மூழ்கி க்ளீன் பண்ணி பெருக்கி எல்லாமே முடிச்சுட்டேன். இது வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ரைடேன்றதுனால காலையில் நம்ம பண்ண வேண்டிய வேலைங்கெல்லாம் பண்ணிவிட்டு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே பூஜை வேலை பண்ண போகிறது தான். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கிற டைமில் விஸ்மயாவை எழுந்து வந்துட்டேன். அவளுக்கு வந்து சுடுதண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். யஷ்வன் வந்து இன்றைக்கும் ஸ்கூலுக்கு போகல, மண்டேலேருந்து தான் போகிறான். ஸோ டாக்டரே சொல்லியிருந்தாங்க மண்டேலேருந்து போனால் கரெக்டாக இருக்கும்னு. நேற்றுக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கொஞ்சமாக சாதம் ஊற போட்டிருக்கேன் விஸ்மயாவுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே கொஞ்சம் பார்த்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஃபஸ்ட்டு வேலையாக பூஜை வேலைங்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதம் நடுவில் சாதத்துக்கு உலை வச்சுட்டு அப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறது அந்த வேலை தான். ஸோ பூ வந்திருக்கு. பூ வைக்கிறதுக்கு முன்னாடி துளசிக்கிட்ட துளசி பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து விளக்கேற்றி ஊதுவத்தி சுற்றி நார்மல் டெய்லி பண்ணுற பூஜை தான். பூஜை பண்ணுற டைமில் நம்ம பர்த்டே விஷஸ் சொல்லிடலாம். நம்ம சிஸ்டரோட ரெண்டு பசங்க சக்தி ஸ்ரீன்றவங்களுக்கு வந்து 21st July பர்த்டே, இன்னொரு டாட்டருக்கு 25th July பர்த்டே, அவங்க பேர் வந்து ஸ்ரேயா. அதே மாதிரி யசஸ்வினிக்கு 23rd July பர்த்டே, ஹேமா அன்றவங்களோட டாட்டர் தீக்ஷிதாக்கு வந்து 30th July பர்த்டே. இவங்க எல்லாருக்குமே அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. 100 ஆண்டுகாலம் ஆயுள் ஆரோக்கியத்தோட ஹாப்பியாக வாழ எங்கள் எல்லா சைட்லேருந்து விஷயம் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சிஸ்டரோட பொண்ணு கயல் அன்றவங்களுக்கு வந்து நம்ம சேனலில் ரொம்ப பிடிக்குமா என்னோடய ஃபேனுன்னு தான் சொல்கிறாங்களாம். நம்ம சேனலில் ஹாய் ரிக்வெஸ்ட் கேட்குறதுக்காக ஆவலோட வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு அவங்க அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ கயல் குட்டி, ஹலோ, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கீங்க, எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க, உங்கள் லவ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லவ் அண்ட் ஹக்ஸ் ஃப்ரம் மை சைட் டு. நல்லா படியுங்க. உங்கள் கமெண்ட் படித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்ம சேனலுக்கு வந்து நிறைய குட்டி ஃபேன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாங்கெல்லாம் நிறைய வ்ளாக்ஸில் வந்து கமெண்ட்டில் சொல்கிறாங்க, என் பசங்களுக்கு வந்து உங்கள் சேனல் ரொம்ப பிடிக்குது, யஷ்வன் விஸ்மயா பற்றி வந்து நிறைய கேட்குறாங்க, அவங்கள பார்த்து நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்கள் வாய்ஸ் பிடிச்சிருக்கு, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அது பார்த்து வந்து அம்மா நீங்களும் இப்படி பண்ணுங்க அண்ட் சொல்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனல் பார்த்துட்டே வாங்க. ஸோ ஹாய் ரிக்வெஸ்ட், பர்த்டே ரிக்வெஸ்ட் எல்லாம் சொல்லிவிட்டு நம்ம பூ கட் பண்ணி இப்போ வந்து பூஜை வேலைக்கு ரெடி பண்ண போகிறோம். இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறாங்க டைம் எடுக்கிற வேலைனா இந்த பூ கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து சில இடத்துல வந்து நீளமாக கட் பண்ணிடுவேன், சில இடத்துக்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும். மற்றபடி வந்து பூஜை வேலை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் முடிச்சிடும். அண்ட் இந்த காக்கடா பூ இதெல்லாம் கொடுக்கும்போது தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு அளவுக்கு ஒரே ஒரு அரை முளம் வரைக்கும் சாமந்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பூ வந்து நேராக வெளியில் இருக்கிற சாமிக்கு இல்லைன்னா உள்ள மண்டபத்துக்கு மட்டும் போட்டுடலான்ற பிளானோடு வந்து பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ்னால் நிறைய விதமான கஸ்டம்ஸ் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஒவ்வொன்றையும் வந்து மதித்து நம்ம ஏற்றுக்கிறது தான் நல்லது. சில விஷயங்கள், அதாவது இந்த விளக்கு ஏற்றலாம், இப்படி வந்து பூ போடலாம், இப்படி வந்து இதை பண்ணலாம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து வைக்கலான்றது கண்டிப்பாக ஓகே. பட் டோட்டலாகவே மாற்றுறது, டோட்டலாகவே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறது, யாரோ ஏதோ பண்ணுறாங்கன்றது போயிட்டு அதை வந்து பண்ணணுன்றதெல்லாம் அவசியம் கிடையாது. தேவையும் இல்லை, நம்ம குடும்பத்துக்கும் அது நல்லதும் இல்லை. ஏன்னா வந்து அதில் நிறைய ட்ரிகர்ஸ் ஆகிற சான்ஸ் இருக்கு. நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்களோ அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே போதும். நீங்க ஒரு நாள் செஞ்சு ஒரு மாசம் செய்யாம இருக்கிறதுக்கு தினமே இல்லை வாரமே ஏதாவது வந்து சிம்பிளா ப்ராக்டிஸ் பண்ணது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஏன் சொல்றேன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ஃப்ரைடே பூஜா வ்ளாக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு கேட்குறீங்க, நீங்க எப்படி பண்றீங்க, இந்த விதத்தில் பண்றீங்க, இது ஓகேவா, நானும் வந்து இப்போ தான் ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என்ன எப்படி பூஜை பண்ணுறதுனே தெரியாது, எனக்கு வந்து யாருமே பெரியவங்க இல்லை சொல்கிறவங்க, எல்லாமே புதுசாக இருக்குது, எது பண்ணால் சரி, ஏதாவது தப்பாக பண்ணிவிட்டு ஏதாவது ஆகிடுமோன்ற தாட்டில் இருக்கேன்னெல்லாம் சொல்கிறீங்க. எதுவுமே தப்பு கிடையாது. கடவுளுக்கு நம்ம பண்ணுறது வந்து நம்ம மனசு பொறுத்து தான். ஸோ எது நீங்கள் பண்ணுறீங்கோ அதெல்லாமே வந்து உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்லதே நடக்கும். நல்லது பண்ணால் நினச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள், எல்லாமே நல்லதே நடக்கும். ஸோ எதுவுமே வந்து பெரிய பெரிய பிரம்ம வித்தியே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு விளக்கு வச்சு, ஒரு சாமி ஃபோட்டோ வச்சுட்டு, ஒரு துண்டு வெல்லம் இல்லை ஒரு ஸ்பூன் சர்க்கரை வச்சுட்டு நீங்கள் கை எடுத்து கும்பிட்டு பூஜை பண்ணாலே அதுவும் சிறந்த பூஜை தான். மனசார நம்ம பண்ணுறது தான் இருக்கிறது. 10 பூஜை சாமான் வச்சுட்டு 10 வித பூவை போட்டு 10 வித பலகாரம் பண்ணி பண்ணுறவங்க எல்லாம் 6 மாதம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவாங்க. தினமும் பண்ணுறவங்கெல்லாம் இவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ என்ன உங்கள் வீட்டில் இருக்கோ, எப்படி உங்களால் முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. இப்போ தான் ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒன்றுமே தெரியாதனும் போது
ஒரு பிள்ளையார் லக்ஷ்மி சரஸ்வதி இருக்கிற ஃபோட்டோ மட்டுமே வச்சு ஒரு வேலைக்கு ஏற்றி ஒன்றோ ரெண்டோ உங்கள் மனசு போல் வேலைக்கு ஏற்றி நீங்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டு பூ இருந்தால் பூ போடுங்க, நைவேத்தியம் பண்ண முடிஞ்சால் நைவேத்தியம் பண்ணுங்கள், இல்லை ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, ஒரு துண்டு வெள்ளம் கொஞ்சமாக சக்கரை வச்சு நீங்கள் டெய்லியுமே குளித்து முழுகிட்டு வந்து சுத்தபத்தமாக வீடு வாசல் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் கையெடுத்து கும்பிட்டா போதும். நல்லா துணி போட்டு நல்லபடியாக சுத்தபத்தமாக இருந்து வீடு வாசலில் சுத்தபத்தமாக வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்றது தான் நம்ம கடவுளுக்கு செய்கிற சிறந்த வேலை, சிறந்த பூஜை. அதுதான் மெயின். அது எதுவுமே இல்லாமல் இருந்தால் நீங்கள் எவ்வளோ பண்ணாலுமே வேஸ்ட்டு தான். டெய்லியுமே 8 மணிக்கு எழுந்து அந்த பூஜை ரூம் பக்கமே தலை காட்டாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பண்டிகைக்கோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுற விஷயத்துக்கோ வந்து விழுந்து விழுந்து பண்ணால் அதுக்கு பலன் கிடையாது. கடவுள் நம்மளை இந்த அளவுக்கு வச்சுருக்கிறதுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிற ஒரு விதம் தான் இது. கடவுளுக்கு வந்து எப்படி எப்படியோ நான் லஞ்சம் கொடுத்து அது பண்ணு இது பண்ணுன்னு கேட்டு அதெல்லாம் பண்ணுறதை விட டெய்லியுமே இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியும், என்ன மறக்காமல் இருக்க நான் ஒன்றும் மறக்க மாட்டேன்ற விதத்தில் வந்து கடவுளுக்கு கையெடுத்து கும்பிடணும். நான் வந்து ரொம்ப ரிலீஜியஸ் கிடையாது, ரொம்ப கோயில் சுற்றுறதோ ரொம்ப ரொம்ப விழுந்து விழுந்து பக்தி சாமி பற்றியே பேசிட்டு சாமி விஷயங்களே வந்து பார்த்துட்டு இருக்கிறதோ என்ன எனக்கு வந்து தெரியாது, வராது, முடியாது, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து என்னோடய கடமை, இதுலேயும் இதுவும் வந்து என்னோடய கடமை, காலையிலேருந்து இது செய்கிறது. ஸோ ஆல்ட்ரேஷன் வேலைங்கெல்லாம் போயிட்டே இருக்குது, பார்த்துட்டே வந்துட்டு இருக்கீங்க, டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறோம், என்னன்றது வந்து போக போக உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ துளசி பூஜை பண்ணிவிட்டு துளசிக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒரு சொம்பு தண்ணி, அதாவது நம்ம பஞ்ச பாத்திரத்தில் இருக்கிற அந்த தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ணாலே போதும், துளசி தானாக வளரும். துளசிக்கு வந்து தனியாக மெயின்டெனன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. எங்கள் கார்டனர் வந்து இப்போ செடி வச்சுட்டு போவார் இதுக்கு முன்னாடி ரிப்போர்ட் பண்ணி, அதுவும் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான். மற்றபடி டெய்லி பூஜை பண்ணும்போது தண்ணி ஊற்றி நம்ம வந்து டெய்லி சாமி கும்பிட்டாலே போதும் துளசிக்கிட்ட சுத்தபத்தமாக வச்சு. ஸோ 6-5 கலா நம்ம இன்றைய வெள்ளிக்கிழமை அமாவாசை பூஜை பண்ணியாச்சு. ஸோ இன்லாஸ் மட்டும்தான் வந்து அவங்களே கற்பூர தீபாதனை ஏற்றி அதுக்கப்புறம் வந்து அவங்க பூஜை பண்ணிக்குவாங்க. ஸோ நான் பண்ண வேண்டிய பூஜை இவ்வளோ தான், இதுதான் நார்மல் பூஜை, அதுதான் பண்ணிவிட்டேன். ஸோ அமாவாசைக்கு வந்து நான் தலை குளிச்சுட்டு வந்து ஆல்ரெடி சொன்னேன், பிள்ளையார் எல்லாம் அபிஷேகம் பண்ணி கற்பூர தீபாதனைலாம் ஏற்றக்கூடாது, அமாவாசை கிருத்திகைக்கு சொல்லுவாங்க, ஏன்னா எல்லாம் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சவங்க தான் பண்ணணும்னு. ஸோ பண்ணக்கூடாதுன்றதை வந்து நம்ம எதுக்கு பண்ணணும், இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தேன், நடுவில் வந்து வேண்டான்னு சொன்னாங்கன்றதுனால நான் பண்ண போகல. ஸோ முடிஞ்சால் இன்லாஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பூஜை சாமானெல்லாம் வாஷ் பண்ணி அவங்களுக்கு வந்து எல்லாம் பண்ண முடியலன்ற பட்சத்தில் கற்பூர தீபாவளி மட்டும் ஏற்றிட்டு அவங்க வந்து ரெண்டு பேருமே தலை குளிச்சுட்டு வந்து அவங்க பெற்றவங்களுக்கு வந்து அவங்க பூஜை பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, மனசார பண்ணுறது தான் மெயின், நம்ம எப்படி பூஜை பண்ணாலும் ஓகே, அறிங்குறிமா பண்ணுறதை விட எதுவுமே இல்லாமல் கையெடுத்து கும்பிட்டா நல்லது தான். ஸோ இப்போ சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா, நம்ம சாமான் வந்து நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கும், நம்ம அதை கவனிக்கலனாலுமே அது நம்ம கவனின்னு கூப்பிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து வெசல்ஸ் வாஷ் பண்ணவே வந்தேன். ஸோ இந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணுறது, கிச்சனை க்ளீன் பண்ணுறது, வீடை க்ளீனாக வச்சுக்கிறது, நம்ம துணிமணியை சுத்தமாக வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு டே இன் டே அவுட் ப்ராசஸ். இதை வந்து ஒரு பெரிய வேலையாக கடமையாக ஒரு பெரிய விஷயமாக நினச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்க, நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து டெய்லி செஞ்சு தான் ஆகணுன்ற மைண்ட் செட் வந்து வச்சுக்கோங்க, வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. ஒர்க்கிங் விமனை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க, ஒர்க்கிங் விமனாக இருக்கோம் நாங்கள் வந்து என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது, எப்படி வந்து வீடை மேனேஜ் பண்ணுறதுன்னு. அவங்களுக்கு நான் எப்போவுமே சொல்கிற ஒரே ஒரு டிப் என்னன்னா, ப்ரீ பிளான் ப்ரீ ப்ரெப். வாரத்துக்கு ஒரு நாள் சாட்டர்டே சண்டே வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அந்த வீக்குக்குண்டான ப்ரெப் பண்ணிக்க முடியுமோ அது வந்து பண்ணிக்கோங்க. ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணால் போதும், மாவு அரைச்சிக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்து சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க, கீரை கொத்தமல்லி புதினா இது எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, கொட்டை வகைகளில் வந்து ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி ஊரை போட்டு ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி ஒரு வாரத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முன்னாடி நாள் வந்து நீங்கள் அடுத்த நாளைக்கு என்ன பண்ணுன்ற பிளான் மட்டும் போட்டு காலையில் வேலை செய்யுங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து காலையிலே பூஜை பண்ணணும், இந்த வேலையெல்லாம் பண்ணணும் போது ஒரு 1.5 hours அலாரம் முன்னாடி வச்சுட்டு நீங்கள் எழுந்து வேலை செஞ்சீங்கன்னா எல்லாமே முடியும், முடியாததுன்றது எதுவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு, அது குக்கரில் கொஞ்சம் தண்ணியை போட்டு நான் வந்து சுடுதண்ணி ஊற்றி வந்து குக்கர் கழுவி எடுத்து வைக்க போகிறேன். விஸ்மயா வந்து அவளுக்கு கொஞ்சம் வாய்ப்புன்னு இருக்குது, ஸோ கொப்பரை சர்க்கரைக்காக அவளையே கொப்பரை துருவி சொன்னேன், கொப்பரை துருவி சர்க்கரை போட்டு ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறான். ஸோ இங்கே சாதம் அவளுக்கு ரெடி ஆகிடுச்சு, நடுவில் பூஜை பண்ணுற டைம்லேயே வந்து சாதம் வடிக்கிறதுக்காக வச்சுட்டு இருந்த அவளை வச்சுட்டு இருந்தேன். அது கூட பார்த்திங்கன்னா சாம்பார் நல்லா காயோடு சேர்த்து கலக்கி அந்த சூடு சாதத்தில் ஊற்றி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு போகிறேன், அப்போ தான் வந்து நல்லா இழுத்துக்கும். அதுக்கப்புறம் இன்னும் 2-3 கரண்டி குழம்பு ஊற்றி நம்ம வந்து கலக்கி விட்டோம்னா நல்லா தளிரா வீட்டில் சாப்பிட்ற மாதிரி குழம்பு சாதம் ரெடியாக நல்லாவே இருக்கும். ஸோ குழம்பு சாதம் பேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு குழம்பு ஊற்றி மேலே விட்டுட்டு தட்டை மூடி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் கலக்கி இன்னொரு தடவை ஊற்றுங்க, நல்ல ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தோசை தான் எப்போவுமே வந்து ரெட் ரைஸில் செய்கிறது, ஸோ ரெட் ரைஸ் தோசை தான் இன்றைக்கி எடுத்து ஊற்றிட்டு இருக்கேன். இது கூட தொடுக்கிறதுக்கு காலையில் பச்சைப்பயிறு கிரேவி, மத்தியானம் வெஜிடபிள் சாம்பார் அண்ட்
அப்படின்னு பிரிஞ்சால் பொரியல். இப்போ வெஜிடபிள் சாம்பார் நான் எப்போ செய்கிறேன்னா, காய்கறிகளெல்லாம் தீந்துட்டு ஒன்று ரெண்டு இருக்கும்போது. ஸோ அரை முருங்கைக்காய் இருந்தது, ஒரே ஒரு நூக்கல் இருந்தது, ரெண்டு கேரட் இருந்தது, எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு இந்த வாரத்துக்கு சாம்பார் செஞ்சியாச்சு. அதே மாதிரி தோசைக்கு எப்போவுமே சாம்பார் அண்ட் சட்னி செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ மத்தியானத்துக்கும் இன்றைக்கி வெஜிடபிள் சாம்பார் தான். ஸோ காலையில் ஹெல்த்தியாக பச்சைப்பயிர் கிரேவி வச்சுட்டா, மத்தியானத்துக்கு வெஜிடபிள் சாம்பார் பொரியல் வச்சுட்டா ஒரு ஹோல் மீல் ரெடி ஆகிடும். ஸோ இங்கே டிஃபன் பாக்ஸுக்கு கொப்பரை சக்கரை ஆல்ரெடி சொன்னேன், ஷார்ட் பிரேக்கு வாழைப்பழம், மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா குழம்பு சாதம் அண்ட் பொரியல். குழம்பு சாதம் அது மேலுக்கு வந்துருச்சு, மூட முடியல. ஸோ பெரிய பாக்ஸில் போட்டு பழைய, அதாவது சின்ன பாக்ஸ் வந்து கழுவுறது போட்டிருக்கேன், இந்த பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சு ஆச்சு, பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். 6:45 டைம் ஆகிட்டுருக்கு, இனிமேல் கொஞ்சம் டைம் இருக்குது. ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த வாரம் எதுவும் ரெடி பண்ணல. நாளைக்கு வந்து சாட்டர்டே சண்டே எப்படி இருக்குமோ சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி கொஞ்சமாக ஃபைனலாக பட்டர் இருக்குது. இந்த பட்டரை வச்சு இன்றைக்கி குக்கீஸ், நம்ம எப்பவும் போல் செய்கிற குக்கீஸ், கோதுமை மாவு போட்டு நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ எங்களோட குக்கீஸ் வந்து கொஞ்சம் சூவியாக இருக்கும், அதாவது கிறிஸ்பியாக இருக்காது, கொஞ்சம் உள்ளே வந்து மெத்த மெத்தன் ப்ரௌனிஸ் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இந்த கோதுமை மாவில் குக்கீஸ் பண்ணும்போது சில சிஸ்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து கிரன்ச்சியாக இருக்கோம்னு எதிர்பார்த்தோம், இது வந்து சாஃப்டாக கொஞ்சம் பிஸ்கட், அதாவது பேக்கரியில் கிடைக்கிற பிஸ்கட் மாதிரி இருக்குன்னு. அப்படி தான் இருக்கும் ப்ரௌனி மாதிரி. எங்கள் வீட்டில் என் பசங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் பிடிக்கும். ஸோ அதுக்கு தான். ஸோ எப்போல்லாம் வந்து எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ வந்து நான் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். சில டைம் வந்து சாட்டர்டேஸ் இல்லை ஃப்ரைடே ஈவினிங்ஸ்க்கு டைம் கிடைக்கும் போது ப்ரிப்பேர் பண்ணுவேன். இப்போ வந்து காலையிலே எனக்கு டைம் இருக்குது, காலையிலே எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு, ஏன் இப்போ பண்ணி முடிச்சுட்டா ஒரு 10-15 மினிட்ஸ் ரெடி ஆகிடும், அடுத்த வாரத்துக்கு பண்ணி முடிச்சிடலான்னு பிளான் போட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து கொக்கோ பவுடரெல்லாம் அளந்து போட்டுட்டு இருக்காங்க, விஸ்மயம் வந்து வியப்பாக பார்த்துட்டு இருக்கா. அவளுக்கு வந்து காலையிலே எல்லா வேலை செய்கிறதே பெரிய ஆச்சரியம். நம்ம பசங்க இதை பார்த்து பார்த்து தான் கற்றுக்குறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஸ்ட்ரெஸ்ன்றதே இருக்கக்கூடாது அவங்களுக்கு. ஸோ குக்கி டோ எப்போவுமே வந்து பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி தான் வச்சுட்டு அவங்கள வந்து ஸ்கூல் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு நான் வந்து இன்றைக்கி அந்த குக்கி டவ் எடுத்திருக்கேன். அந்த பட்டர் வச்ச பட்டர் பேப்பர் அப்படியே வச்சுருக்கேன், ஏன்னா இந்த தட்டில் வச்சு தடவி கிரீஸ் பண்ணலாம். ஸோ நம்ம கடாயில் தான் வந்து ஒரு ஸ்டாண்டை வச்சு ஒரு 10 மினிட்ஸுக்கு வந்து அதை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு குக்கியை இதை மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி கொஞ்சம் அமுக்கி விட்டு இதை வந்து ஒரு 25-30 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கலாம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் டோ இருக்குது, இன்னொரு தட்டுக்காக அந்த பட்டர் பேப்பரையும் வச்சு இந்த மாவும் வச்சுருக்கேன். ஒரு செட் பேக் ஆகி வந்தோடனே இன்னொரு செட்டு வைக்கலாம். ஸோ ஓவன்லேயே செய்யணுன்றது கிடையாது, நம்ம வந்து கடாயில் ஸ்டவ் மேலே கூட இந்த ப்ரௌனிஸ் குக்கீஸ் இதெல்லாம் செய்யலாம். ஸோ எல்லாமே வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் தான் ப்ரீ ப்ரெப் எடுக்கும். அந்த ப்ரீ ப்ரெப் மட்டும் பண்ணி வச்சுட்டா நமக்கு வந்து குக்கிங் டைம் எல்லாம் ரொம்ப ஈஸி தான். ஸோ பாருங்கள், குக் பண்ணி முடிச்சு ஆச்சு, ஒரு வழியாக வந்து நம்ம குக்கீஸ் எல்லாமே ரெடியாகி வந்தாச்சு. ஸோ நாட்டு சக்கரை, கோதுமை மாவு, இந்த மாதிரி எல்லாம் வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸே சேர்த்து செஞ்சுருக்கேன். இது வந்து கொக்கோ பவுடர் போட்டு செய்ய சொல்லி யஷ்வின் தான் ரொம்ப நாளாக கேட்டிருந்தான், உனக்கு உடம்பு சரியாகட்டும், அதுக்கப்புறம் வந்து நான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மண்டேலேருந்து ஸ்கூலுக்கு போகிறான். ஸோ அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறது அண்ட் உடம்பு சரியில்லாததுக்கு வந்து ஒரு பூஸ்ட் இருக்கட்டும்ன்றதுக்காக வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் குக் ஆகணுமா இருந்தது. ஸோ இன்னுமே சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு நான் இது ரெடி பண்ணிக்க போகிறேன். எப்படி வந்து ஈஸியாக வீட்லேயே குக்கீஸ் செய்கிறதுன்றது ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீப்ரே வ்ளாகில் பார்த்துருக்கோம், ஸ்கூல் ஸ்நாக்ஸ் வ்ளாகில் இன்ஃபேக்ட். ஸோ நம்ம ஒர்க்கிங் விமனை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அப்போ வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணணும், எல்லாமே ரெடி பண்ணணுன்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக தெரிஞ்ச ஸ்வீட்ஸு, தெரிஞ்ச ஸ்நாக்ஸை வந்து வீக்கெண்ட்ஸ்லேயோ இல்லை ஸ்கூல்லேருந்து வந்து இல்லை நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு வாரத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணி முடித்தாலே போதும். ரொம்ப ரொம்ப ஃபேன்சியாக இருக்கிறதுலாம் தேவையே இல்லை. பேசிக் இன்கிரீடியன்ஸே எப்போவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. யஷ்வின் பெண்டிங் நோட்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு போகிறான், இன்றைக்கே மண்டே ஸ்கூலுக்கு போகணும். நான் புக் படிச்சுட்டே சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். எல்லா வேலை முடிச்சுட்டு இப்போல்லாம் வந்து வீடு ஆல்டர் பண்ணுறதுக்காக, ரெனோவேட் பண்ணுறதுக்காக, சில ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக சுற்றிட்டே இருக்கும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து மிட் டே 12:00 மேலே வந்துடுவார், நான் எல்லா வேலையும் அந்த டைம் முடிச்சிருப்பேன்னு தெரியும். ஸோ அப்போ தான் வந்து எல்லா இடத்துக்கு போய் எல்லா ஐட்டம்ஸும் செலக்ட் பண்ணி அதுக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரும். ஸோ அந்த மாதிரி ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு வந்ததில் சிலது வந்துச்சு. ஒரு வழியாக இந்த பையனை வந்து சீக்கிரம் சாப்பிட வச்சு சீக்கிரம் படுக்க வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். இன்னுமே படுக்கலை, காலை ஆட்டிட்டு படுத்துட்டு இருக்கா. நான் பக்கத்துலேயே உட்காந்து புக் படிச்சுட்டு இன்றைக்கி அவங்க கூட வந்து படுத்து தூங்க போகிறேன். இன்றைக்கி ஃப்ரைடே நைட்டு விஸ்மய வந்து கொஞ்சம் லேட்டாக தான் படுத்து, காலையில் லேட்டாக தான் எழுவான். நான் வந்து எனக்கு புக் படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு நான் சீக்கிரம் வந்து புக் படிச்சுட்ருக்கேன் பெட் லேம்ப் போட்டுட்டு. ஸோ நிக்கி ஃப்ரெஞ்ச்ன்ற இந்த புக் தான் படிச்சுட்டு இருக்கேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களோட புக்கை வந்து நீங்கள் சொல்லுங்கள் எந்த மாதிரி த்ரில்லர்ஸ் படிக்கிறீங்கன்னு. இவங்க நிக்கி ஃப்ரெஞ்ச்ன்ற ஒரு ஆத்தர், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இந்த புக். லூசிங் யூன்றது பேர். ஒரு சிங்கிள் மோமோட போராட்டம் ஒரு டீனேஜ் டாட்டர் காணாமல் போனதில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் புக்ஸ் படிக்கணும் அதை ஃபியூச்சர் வ்ளாக்ஸ் நான் ஷேர் பண்ணிட்டே வரேன். ஸோ இன்றைக்கி இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வ்ளாகை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை ஃபார் நவ்.